நாம எல்லாருமே சின்ன வயசுல கண்டிப்பா இளந்த வடை சாப்பிட்டுருப்போம். அதுவும் 90s கிட் கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா கண்டிப்பா 2K கிட்ஸ்க்கு இளந்த வடைனா என்னன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இளந்த வடை மாதிரியே மாங்காய் வடைங்கிறது இப்ப நம்ம nativespecial.com கிடைக்கும். இந்த மாங்காய் வடை திருநெல்வேலி நெல்லை சைட்ல எல்லாம் ரொம்பவே பிரபலமானது. நம்ம nativespecial.com மூலமா இந்தியால மட்டும் இல்லாம யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, யூஏஇ இந்த மாதிரி பல உலக நாடுகள்ல வெறும் 4-5 டேஸ்ல டெலிவரி பண்றாங்க. சோ ஏன் வெயிட் பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை அதுவும் நம்ம ட்ரெடிஷனல் முறையில சாப்பிடணுமா? நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய ஒரே இடம் நம்ம nativespecial.com. வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுவும் மறக்காம இந்த மாங்காவோடய டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன பிரச்சனைக்காக கொடுத்துருந்தீங்க? டிஸ்பிளே போயிடுச்சுன்னு டிஸ்பிளே போயிடுச்சா? இது ஓப்பன் இல்லை, இது அப்புறம் இதை பார்த்துட்டு இருக்கிறேன். இது எழுதுறது சார். தண்ணிக்கு பக்கத்துல போய் கடையில போட்டு வந்து என்னோட போன கொடுங்க, நான் வந்து கேஷ் பே பண்ணிட்டு போயிருக்கேன். நம்ம இந்த பிசினஸ் வந்துக்கிறேன். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருண்ணா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட போனை கொடுங்க ப்ரோ. கை காட்டுங்க, சானிடைசர் போடுங்க. தெரியாம கொடுத்துருன்னு நினைக்கிறேன். மாஸ்க் ஃப்ரெஷ் மொதல் பிடிங்க, கையில் பிடிங்க, பாக்கெட்ல வச்சுங்க. சுத்தம் தான் எல்லாமே. சுத்தம் என்ன பண்ணுவோம்? சோறு போடும். இங்கே நான் மாத்தினது இங்கே மாத்தின மாதிரி தெரியலையே. அதுக்கே நான் கெட்டவாத பேசுகிறேன். ஒருத்தன் தனியா ஒருத்தன் தாடி வச்சு போங்க. அப்படி இருக்கும்ல இருக்கும். நாமம் போடுற மாதிரி ஏதாவது எடுத்துட்டுமா? சரி விடுங்க, நீங்கள் அந்த ஜோக்கை ரசிக்க மாட்டேன்றீங்க. இதே நான் ஒரு தடவை கோயம்புத்தூரில் சொன்னேன். கிளாப்ஸ் டோட்டல் ஆடிட்டோரியமே பட்ட நாம ஜோக்கு. ஆடிட்டோரியில் எத்தனை பேருங்க? ஆடிட்டோரியில் 82,000 பேர். இதே மாதிரி தான் வாயில கை வச்சு சிரிச்சின்னு எல்லாரும் வாய் வழியே வந்துச்சு. இருதான் எங்கண்ணா வச்சு சூப்பராக இருக்குண்ணா. கில்லி படத்தில் பிரகாஷ்ராஜ் கூட ஒருத்தர் வருவார் தெரியுமா? உள்ளியா வாட்டாம உங்க கிருதாவும் என் கிருதாவும் ஒரே மாதிரி இருக்குல்ல. கொச்சு நினைப்பா சார், இந்த சார்ஜ் ஏற மாட்டேன். எந்த சார்ஜ் ஏறாட்டி? சி கேபிள், பி கேபிள், இசட் கேபிள் போட்டு பாரு ப்ரோ. சார்ஜ் ஏறுனா சார்ஜர் கரெக்டாக போட்டால் ஏறும். பார்த்த வேண்டியது சார்ஜரில் உங்கள் மனசு. ஓகேவா? அவ்வளோதான், ஃபுல் வாய்ஸ் எல்லாம் பேசியாச்சு. 20 ரூபா காசு விட்டுருவாங்க. இதை தான் போச்சு. வேலு கால் பண்ற மேட்ச்ல வேலு இல்ல, அதான் சுவாரஸ்யமே இல்ல. இப்ப வேலு வந்துருவாரு. யாரு இங்க பிடிக்காதானே? இப்ப எவ்வளவு உண்மையுள்ள காதலுக்கு பேசுவேலடா சும்மா சொல்றாரு. ஹலோ வேலே,
வரும் டிவி உனக்கான மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சேன், பாத்திரம் எல்லாம் பாடி காமிச்சேன். எதுக்கு மிமிக்ரி? சூப்பர் போன் இந்த வரைக்கும் பாத்தீங்கல்ல, இதுதான் சாம்சங் எழுதியிருக்கும். ஆனா ஐபோன் தான், கம்பெனி ஐபோன் தான். உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஐபோன். இது வெளியில சும்மா சாம்சங் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ப்ரூஃபா? அது மித்தவங்களுக்கு தான் ப்ரூஃப். நல்லா பட்டம் அடிச்சுட்டு அழகா வந்திருக்கீங்க. சொல்லுங்க சார், போன வருஷம் போன வாரம் வந்தேன், ஃபோன் கொடுத்தாரு, ஐஃபோன் கொடுத்தாரு, வேலை செய்ய மாட்டேங்குது, கஸ்டம்ஸ் தான் வாங்கி தரீங்க. இது ஐபோன் இல்லையா? இது என்ன போன்? ஐபோன் உள்ள இது பண்ணிருக்கோம். ஏமாறாதீங்க. சரி, அண்ணன் டீ காப்பி ஏதாவது சொல்றேன். போன் இல்ல, காசே தர வேணாம். பரவாயில்ல, நீங்க காசு. டே என்னடா, அப்படியே விட்டுரு. அண்ணா அண்ணா, இந்த போன் வச்சுங்க. இது இனிமேல் ஐபோன் இல்லை, யூ போன். இது வாங்கினீங்கன்னு இந்தாங்க, இது ஃப்ரீ. இந்தாங்க சார்ஜர். ஆமாம், இது வந்து ஒரிஜினல் இந்த கம்பெனி காரண்டே இது கிடைக்காது, நம்மள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோதான், ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியாச்சுண்ணே. இப்போ எடுத்துட்டு எங்கே இறங்க போதும், ஒட்டிருச்சா? அவ்வளோதான், எல்லாரும் கேட்பாங்க உங்கள்கிட்ட எங்கே ஓட்டினீங்க, எங்கே ஓட்டிங்க. அண்ணா இந்த தான் ஃபோன் வச்சுக்கிறீ, அப்புறம் ஃபோன் ஃபோன் இன்னொரு ஃபோன் கிடையாது. இந்த ஃபோன் யார் திருட்டு ஃபோனா? என்னோட இல்லை, ஒருத்தர் ரெண்டு ஃபோன் வச்சுருப்பியா? சரி, அது ஏன் எனக்கு பில்லு கொடுத்துறேன். டிஸ்பிளே எவ்வளோ தெரியுமா? இந்த பாருங்க, உங்கள் ஃபோன்லேருந்து இந்த பேட்டரி தான் இது, கர்ப்பமாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும் நாங்கள்? என்னண்ணா வேணும்? தண்ணி அனுப்புகிறவரா இல்லையா? ஓகே, தண்ணி இருக்குதுண்ணா, பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள்? என்னோடய ஃபோனை கொடுங்க. அவர் ஃபோனை தான் தேடண்டா, ஏன்டா என் உயிரை கடந்து வாங்குற? இங்கே என்ன கேமரா மாதிரி போடா, அப்படி போய் ஃபோனை தேடுறா, போடா. வாவ் அண்ணே, செம்மையாக இருக்குண்ணே.
என்னோட சோகன் நம்ம கூட இருக்கட்டும். ஆடியன்ஸ் படம் விட்டு வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போற மாதிரி ஒரு காமெடி பண்ணணும் சார். சிரிச்சுக்கிட்டே போறதா? நான் ரெடி, நீங்க ரெடியா? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படும்.